ஹாய், வெல்கம் டு ஹாலிஸ்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் டாட் இன். பரோடா பிஎன்பி பரிபாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களோட வெல்த் கிரியேஷன் ப்ராசஸில் ஹெல்ப் பண்ணுமா இந்த என்எஃப்ஓ லாங் டேர்ம்லன்றது தான் நம்ம இந்த வீடியோவில் இப்போ இன்டெப்த்தாக அனலைஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த என்எஃப்ஓ வந்து 10th June 2024 ஓப்பன் ஆகி 24th June 2024 வரைக்கும் ஓப்பனில் இருக்கும். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்னன்றதை நம்ம கொஞ்சம் அனலைசிஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்துக்கலாம். ஸோ இதோட கீ ஃபீச்சர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தீமேட்டிக் ஈக்விட்டி தீமில் இருக்கிற ஒரு மேனுஃபேக்சரிங் கேட்டகரியை பிலாங் பண்ணது இந்த என்எஃப்ஓ. ஆல்சோ இதோட ஓப்பன் எண்டட் ஃபண்ட் டைப், இதில் நிஃப்டி இந்தியா மேனுஃபேக்சரிங் டிஆர்ஐ தான் இதோட பெஞ்ச்மார்க்காக வச்சுருக்காங்க. இதில் 1000 ரூபீஸ் வச்சு நீங்கள் மினிமமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இதோட ஃபண்ட் மேனேஜரும் வந்து மிஸ்டர் ஜிதேந்திரா ஸ்ரீராம். இதோட எக்ஸிட் லோட் பார்த்தீங்கன்னா 1% வந்து நீங்கள் சப்போஸ் 1 இயருக்குள்ளே வெளில வந்துட்டீங்க இந்த என்எஃப்ஓலனா ஒரு 1% சார்ஜ் பண்ணுவாங்க உங்களுக்கு. இந்த என்எஃப்ஓவோட கீ ஃபீச்சர்ஸ் இப்போ நம்ம பார்த்துட்டோம். இப்போ இதோட ஃபிலாசஃபி, இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ் என்ன, யாருக்கு இது சூட்டபுளாக இருக்குன்றதை கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இதோட ஃபிலாசஃபி என்னென்னா, மேனுஃபேக்சரிங் தீமில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் வெல்த் கிரியேட் பண்ணுறது தான் இவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவ். ஸோ எந்த மாதிரியான ஆப்பர்ச்சுனிட்டிஸ்னால், கரெக்டாக ஈக்விட்டி அண்ட் ஈக்விட்டி ரிலேட்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்கும் இல்லையா மேனுஃபேக்சரிங் தீமில், அதில் இன்வெஸ்ட் பண்ணி லாங் டேர்மில் வெல்த் அக்யூமுலேட் பண்ணுறது தான் இவங்களோட எய்ம். இது யாருக்கு சூட்டபுளாக இருக்குன்னா, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டர், லைக் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடியவர், அதுவும் இல்லாமல் மேனுஃபேக்சரிங் தீமில் புல்லிஷாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து வில்லிங்காக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இது சூட்டபுளாக இருக்கும். இப்போது பரோடா பிஎன்பி பரிபாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபண்டில் என்ன மாதிரியான ப்ரோஸ் இருக்குது, லைக் அட்வான்டேஜஸ் என்ன இருக்குது இதில் இன்வெஸ்ட் பண்ணாங்கிறத பார்ப்போம். இந்த ஃபண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் தீமோடது இல்லையா, அதனால் இவங்க இன்வெஸ்ட் பண்ணுறதே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் தீம்குள்ளே அந்த செக்டாக்குள்ளே இருக்கிற டாப் பர்ஃபார்மிங் கம்பெனிஸில் நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ கொஞ்சம் டைவர்சிஃபைடாக அந்த அதுலேயே ஒரு கம்பெனி இல்லாமல் நிறைய கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணி டைவர்சிஃபைடாக வச்சுருக்காங்க ஃபண்டை. இன்னொன்று, மேனுஃபேக்சரிங் தீமில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே உங்களோட ஃபண்டை அலோகேட் பண்ணுறது கூட இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொன்று, இந்த மேனுஃபேக்சரிங் தீம் சப்போஸ் இது வந்து மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுது, நிறைய ரிட்டர்ன்ஸ் டெலிவர் பண்ணுதுன்னா கண்டிப்பாக உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோட ஓவரால் ரிட்டர்னை பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஏன்னா இதில் இருக்கிறது ஹை ரிஸ்க் அண்ட் ஹை ரிட்டர்ன் கான்செப்ட். ஸோ அந்த கான்செப்ட் படி நீங்கள் ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம எடுக்கிற ரிஸ்க்கு ஒரு பொட்டென்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வர்றதுக்கு சான்ஸ் உண்டு. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி, நீங்கள் ஒரு அக்ரெசிவ் இன்வெஸ்டராக இருக்கீங்க, ரிஸ்க் எடுக்க முடியும், உங்களால் புல்லிஷாக மேனுஃபேக்சரிங் தீமில் முதற்கொண்டு இன்வெஸ்ட் பண்ண முடியும், அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு புல்லிஷாக வில்லிங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் இதில் இன்வெஸ்ட் பண்ண சான்சஸ் இருக்குது, உங்களுக்கு சூட்டபுளாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இப்போ நம்ம தெரிஞ்சுக்க போகிறது இதில் இருக்கிற கான்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜஸ். நம்ம எப்போ எதில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே அது என்ன மாதிரியான டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்கிறதுமே நம்ம ரொம்ப முக்கியமாக தெரிஞ்சு வச்சுக்கணும். எப்போவுமே பாசிட்டிவ்ஸ் மட்டும் பார்த்தா பார்த்தாது, நெகட்டிவ்ஸ் பார்த்தா தான் அதில் இருக்கிற ரிஸ்க் என்னன்னு தெரியும். ஸோ நமக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கும் நம்ம எடுக்கிற ரிஸ்க்குக்கும் நம்மளுக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் டிசிஷனாக எடுக்க முடியும், லைக் இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா இல்லையான்றது. ஸோ இதோட ரிஸ்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு ஷார்ட் டேர்மாக நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற ஒரு இன்வெஸ்டராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப ரிஸ்கியான ஃபண்ட். ஏன்னா இது ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் பிரின்சிபலை வந்து அப்ளை பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுறதுனால உங்களுக்கு ஒரு லாங் டேர்மில் இன்வெஸ்ட் பண்ணால் பொட்டென்ஷியலி நல்ல ரிட்டர்ன்ஸ் வரதுக்கு சான்ஸ் இருக்குது. பட் நீங்கள் ஷார்ட் டேர்மில் பண்ணிங்கன்னா மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபுளாக இருக்கும், வாலடைலாக இருக்கும், லைக் லோ ரிட்டர்ன் கொடுக்கலாம் உங்களுக்கு, இல்லை நோ ரிட்டர்ன் கூட கொடுக்கலாம், இல்லை நெகட்டிவ் ரிட்டர்ன்ஸ் கூட கொடுக்கலாம். ஸோ அதுலேருந்து நீங்கள் தள்ளி இருக்கணும், உங்களுக்கு அந்தளவுக்கு ரிஸ்க் எடுக்க விரும்பலை அப்படின்னா, ப்ளஸ் நீங்கள் ஷார்ட் டேர்மில் உங்கள் ஃபினான்ஷியல் கோல் ஏதாவது அச்சீவ் பண்ணுறதுக்காக இன்வெஸ்ட் பண்ணணும்னு பார்க்குறீங்கன்னா இந்த ஃபண்டை தவிர்க்கிறது நல்லது. அதுவும் இல்லாமல் இந்த ஃபண்ட் உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ இருக்கும் இல்லையா, உங்களோட மெயின் ஃபினான்ஷியல் கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறதுக்காக நீங்கள் ஒரு போர்ட்ஃபோலியோ வச்சுருப்பீங்களா, அதில் இந்த ஃபண்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுறது சூட்டபுளாக இருக்காது. ஏன்னா இது என்எஃப்ஓ, நம்மளுக்கு இன்னொரு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது, ப்ளஸ் எஸ்பெஷலி இது வந்து ஒரு மேனுஃபேக்சரிங் ஃபண்ட், ஒரு திமேட்டிக், அந்த இது வந்து இப்போ மார்க்கெட்டில் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறதுனால இவங்க ஆரம்பிச்சிருக்க ஒரு என்எஃப்ஓ இந்த. ஆனால் வந்து எல்லா தீம்ஸுமே வந்து எப்போவுமே நம்ம ஸ்டாக் மார்க்கெட் ரிட்டர்ன்ஸாக வந்து கைக்கு வரும்னு சொல்ல முடியாது, எஸ்பெஷலி அது மார்க்கெட் ரொம்ப அன்பிரடிக்டபிள். ஸோ இது இப்போ இந்த செக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணாலுமே அதுக்கப்புறம் இது எப்படி பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்மளுக்கு சொல்ல முடியாது, ரொம்ப அன்பிரடிக்டபிளாக இருக்கிறதுனால நீங்கள் இதை சப்போஸ் உங்கள் போர்ட்ஃபோலியோவில் ஆட் பண்ணிங்கன்னா உங்கள் போர்ட்ஃபோலியோவுக்கு நெகட்டிவ் ட்ரிகர்ஸோட ரொம்ப ஓவர் எக்ஸ்போஸ் பண்ணுறதுக்கும் சான்ஸ் இருக்குது. ப்ளஸ் மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்ட்ஸை கம்பேர் பண்ணால் இது அந்தளவுக்கு ஃப்ளெக்சிபிளாகவும் டைனாமிக்காகவும் கிடையாது. ஏன்னா மற்ற டைவர்சிஃபைட் ஃபண்டர்ஸில் மற்ற நிறைய வேற செக்டர்ஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக, இவங்க ஒரே ஒரு தீம்குள்ளே இருக்கிற கம்பெனிஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த லெவலுக்கு டைவர்சிஃபைடாக கிடையாது. ஸோ என்ன ஆகுனா உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இது நிறைய வோலடிலிட்டி ஆட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா ஹை கான்சன்ட்ரேஷன் ரிஸ்க் இருக்குது இல்லையா.
ஸோ இந்த தீம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணாலுமே உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோ நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா பெரிய உங்களுக்கு ஒரு ப்ளோவாக தான் இருக்கும். ஏன்னா உங்களோட ஓவரால் ரிட்டர்னை கண்டிப்பாக இது அஃபெக்ட் பண்ணிடும். இந்த மாதிரி திமேட்டிக் ஃபண்ட்ஸ் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது டைமிங் ரொம்ப முக்கியம். எப்போ இதில் என்டர் ஆகணும் எக்ஸிட் ஆகணும்னு தெரிஞ்சு ரிட்டர்ன்ஸ் எடுக்க முடியும் அந்த லெவலுக்கு நம்ம நாலேஜ் இருக்குன்னா ஒரு மார்க்கெட்டில் நம்ம அட்வான்டேஜ் எடுத்து அதோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸை நம்ம அட்வான்டேஜாக நம்ம ப்ளே பண்ணி நம்ம எடுக்க முடியும். அந்த டைமிங் தெரியாது, ப்ளஸ் இந்த நேரத்தில் இது வரும், அந்த சர்க்கிள் ஆஃப் காம்பிடன்ஸ் சொல்லுவாங்களே இந்த நேரத்தில் இது கரெக்டாக வரும், அந்த மாதிரி நமக்கு தெரியாத விஷயத்தில் போய் நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது நம்மளுக்கு பேக்ஃபேர் ஆக நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இதில் அந்த மாதிரி ரிஸ்க் இருக்கும் போது இதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுன்றது ரொம்ப ஒரு ரிஸ்கியான விஷயந்தான். ஸோ இப்போ ஃபைனலி இந்த ஃபண்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையா அப்படின்னு பார்த்தோன்னா, இது ஒரு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டர், நீங்கள் இப்போ தான் இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு பிகினர் ஃப்ரெண்ட்லி ஃபண்ட் கிடையாது. ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் இன்வெஸ்டராக இருக்கும்போது இதில் இருக்க அந்த நியூக்கங்கள் தெரியாததுனால உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது இந்த ஃபண்ட் நல்லது. ப்ளஸ் நீங்கள் ஒரு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டராக உங்களுக்கு ஒரு ரிஸ்க் எடுக்க சுத்தமாக வந்து நீங்கள் வில்லிங்காக இல்லை அப்படின்னாலும் நீங்கள் இந்த என்எஃப்ஓவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அப்படி திரும்பி உங்களுக்கு இன்வெஸ்ட் பண்ணணும், ஒரு மேனுஃபேக்சரிங் தீமேட்டிக் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணி பார்க்கணுன்னு ஆசை இருந்துச்சுன்னா ஆல்ரெடி இந்த மாதிரி எக்ஸிஸ்டிங் ஃபண்ட்ஸ் இருக்குது. இதே தீமோட ட்ராக் ரெக்கார்டும் இருக்கும். ஒரு 5-7 to 10 years வரைக்கும் அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 5-7 to 10 years ஏன் நான் சொல்கிறேன்னா 7 to 10 years மார்க்கெட் சைக்கிள் கம்ப்ளீட் ஆகிருக்கும். லைக் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் போய் ஒரு கம்ப்ளீஷன் வரும்போது அது எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்றத நம்ம கரெக்டாக அனலைஸ் பண்ணி அந்த டைம் நம்ம ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணலாம். அது ஒரு கால்குலேட்டட் ரிஸ்க்னு சொல்லலாம். இது ஒரு என்எஃப்ஓன்றதுனால இன்னும் நம்மளுக்கு ப்ரூவன் ட்ராக் ரெக்கார்ட் நம்ம கையில் கிடையாது. ஸோ நம்ம எடுக்கிற ரிஸ்க் பிளைண்ட் ரிஸ்க்காக தான் இருக்கும். நம்ம ஹார்ட் ஏர்ன் மணியை நம்ம பிளைண்ட் ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்ப ரிஸ்கியான ஒரு விஷயம். ஸோ நம்ம அப்போ தவிர்க்கிறது நல்லது. இன்னொன்று, இந்த ஃபண்ட் உங்கள் கோர் இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் நீங்கள் ஆட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா அதுவும் சூட்டபிள் கிடையாது. ஏன்னா சொன்ன மாதிரி இது என்எஃப்ஓ ரொம்ப வோலட்டைலாக இருக்கும். இது எப்போ நல்லா பர்ஃபார்ம் பண்ணும் என்னன்னு நம்மளுக்கு ரொம்ப அன்பிரடிக்டபிளான விஷயம். நம்மக்கிட்ட ட்ராக் ரெக்கார்ட் கிடையாது கரெக்டாக ரிஸ்க் எடுத்து அனலைஸ் பண்ணி ஆட் பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு இது சூட்டபிளாக இருக்காது. ப்ளஸ் உங்களுக்கு எப்போ ஒரு தீமேட்டிக் ஃபண்டில் வந்து என்டர் ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணும்னு தெரியாது அப்படின்னா நீங்கள் அப்போது இந்த ஃபண்ட் உங்களுக்கு சூட்டபிளாக இருக்காது. நீங்கள் அதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. எந்த ஒரு விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தாலுமே கண்டிப்பாக ஒரு ஃபினான்ஷியல் பிளானர் ஒரு ப்ரொஃபஷனலை நீங்கள் வந்து இன்வால்வ் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒரு உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஜெக்டிவாக இருக்கட்டும், உங்கள் ரிஸ்க் ப்ரொஃபைலாக இருக்கட்டும், உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோவில் இருக்க ஓவர்லேப் ரேஷியோவும், நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிற ஃபண்டோட ஓவர்லேப் ரேஷியோவும், ஓவர்லேப் நிறைய ஆகுதா கம்மி ஆகுதான்னு செக் பண்ணுவாங்க. ப்ளஸ் இந்த ஃபண்டுக்கு நீங்கள் எவ்வளோ அலோகேட் பண்ணலாம், உங்கள் ஃபினான்ஷியல் கோல்ஸ்க்கு எவ்வளோ அலோகேட் பண்ணால் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நிறைய ஃபேக்டர்ஸ் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு தேவையான ஒரு பர்சனலான ஃபினான்ஷியல் பிளான், ப்ளஸ் எப்படி இன்வெஸ்ட் பண்ணால் உங்களோட ஃபினான்ஷியல் கோல்ஸை இன்னும் சீக்கிரமாக அச்சீவ் பண்ணலான்றத பேஸ் பண்ணி தான் அவங்க உங்களுக்காக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி தருவாங்க. ஸோ ஒரு ப்ரொஃபஷனல் இன்வால்வ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு லாங் ரனில் உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு இதே மாதிரி ஏதாவது ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது ஃபினான்ஷியலி இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்குன்னா கண்டிப்பாக எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர்ஸோட ஒரு 1-on-1 கன்சல்டேஷன் நீங்கள் புக் பண்ணிக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நாங்கள் ஃபினான்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ் கிட்டேருந்தே நீங்கள் டேரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் நாலேஜ் வந்து கெயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாங்கள் அதுக்காகவும் ரெகுலராக ஃப்ரீ லைவ் வெபினார் கண்டக்ட் பண்ணுறோம். அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் அங்கே போய் ரிஜிஸ்டர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதோ இன்னும் இதோட நிறைய ஃபினான்ஷியலி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி கண்டென்ட்டோட நாங்கள் நிறைய வீடியோஸோட திரும்பி வருவோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.